தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவில் உச்சபட்சமாக இன்று ஒரே நாளில் 2174 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், கொரோனா பாதிப்பின் இன்றைய நிலவரம் குறித்த முழுமையான விவரம் என்ன? பாக்கெட் பண்ணி 1000 ரூபாய் நான் பப்ஜிக்கு ராயல் பாஸ் போடணும். ஏண்டா எங்கயும் வெளியே போறதுல எவ்வளவு கேட்டு 1000 ரூபாய்? அதான் நான் வெளியே போறதே இல்ல. நான் காலேஜ் போறப்ப கூட நீ வார வாரம் 1000 ரூபாய் கொடுப்ப. நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன், அதனால 1000 ரூபாய் நான் பப்ஜி ராயல் பாஸ் போட்டு பப்ஜி விளையாடுவேன்ப்பா. ஓஹோ, அப்படியா? ஆமாப்பா. சரி, ஒரு கால்குலேட்டர் வேணா வேணா, இங்க வா, இங்க வா, பக்கத்துல வாப்பா. நீ இன்ஜினியர் தானே? ஆமாப்பா. நான் போற இத கால்குலேட் பண்ணு. சொல்லு. சொல்லுப்பா. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்கீல? ஆமாப்பா. டார்க் ஃபேண்டஸி, அந்த பிஸ்கட், இந்த பிஸ்கட், முறுக்கு மிச்சருந்து அண்டா அண்டாவா காலி பண்ணி. ஆமாப்பா. வாரத்துக்கு ஒரு 500 ரூபாய் போட்டுக்க. சரிப்பா. சரிப்பா. அதுக்கப்புறம் அந்த 2 GB எனக்கு 10ல 98 98 வாரத்துல 3 தடவை போட்டுக்கிறீல? ஆமாப்பா. அதுல ஒரு 300 ரூபாய் போட்டு. சரிப்பா. அப்புறம் உங்க அம்மா என்னதான் சாப்பாடு செஞ்சு வச்சாலும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சுகில ஆர்டர் போட்டு நீ மட்டும் சாப்பிடுறீல? அதுல ஒரு 500 ரூபாய். 1300 ரூபாய். மீதி 300 நீ எனக்கு எப்ப தர? போட 1000 ரூபாய் வேணும், 2000 ரூபாய் தெரியுது. அரியரே இல்லாம பையனை அப்படி வளர்த்திருக்கேன் நானு. நீயே துண்டு பீடி குடிச்சுக்கிட்டு ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தவே, அவன் பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சா? போடா மாதவா. கால காலத்துல நீ வேலைக்கு போயிருந்தீங்கன்னா எனக்கு அசிங்க தேவையாடா. அப்பா உன்னே நீ எவ்வளவு தூக்கி வச்சு பேசுன, அதுக்குன்னு அவன் உன்னை தூக்கி வச்சு பேசுன எனக்கு அசிக்கமாடா. உனக்கு இன்ஃபோசிஸ்க்கெல்லாம் ஸ்பெல்லிங் தெரியுமாடா? ஏண்டா நீ காட்டு குட்ட அடிச்சு விடுற. ஆமாப்பா. வேலை கிழக்கு சீக்கிரம் போற வழி இருப்பாரு. பப்ஜி போட்டுக்கிட்டு இருக்க அவனை சொல்லு, இவனை சொல்லு, போட போய் ஏதாவது வேலைக்கு போடுறோம், அப்ளை பண்றோம். மச்சான் தான் வந்துடுறா பப்ஜிக்கு. அப்பா டிவி வாங்கறது யாரையா வீட்டுல? சொல்லுங்க சார். 2 மாசமா நீ லோன் பணம் கட்டவே இல்லையா, எப்படி கட்டுவ சார்?
அதான் கவர்மெண்டே சொல்லிருக்குல்ல லோன் எல்லாம் கட்ட தேவையில்ல அப்படின்லாம். கவர்மெண்ட் ஆயிரம் சொல்லு அதுக்குன்னு கேட்க முடியுமா? எனக்கு அங்க இருந்து மேல பிரஷர் மேல பிரஷர்ப்பா. எப்ப கட்டுவேன் நீயே? சார் கட்டிடு, அடுத்த மாசம் கட்டிடு. இதைத்தான் நீ எல்லா மாசமும் சொல்லிக்கிட்டு இருக்க. சார் இல்லங்க சார், இப்போதைக்கு பணம் வந்து ஆஃப் பேமெண்ட் தான் சார். இங்க பாரு, இதெல்லாம் என்கிட்ட செல்லாது. நான் அடுத்து வந்தேன்னா நான் வீட்டே வந்து ஜப்தி அடிச்சுட்டு கிளம்பிட்டே இருப்பேன். இதை இங்க திருப்பி சொல்ல முடியாது. சார் அடுத்த மாசம் வாங்கிக்கோ. இந்த நோட்டீஸ் வாங்கிக்க. இதோட உனக்கு 116வது நோட்டீஸ். என்னதான் பண்றியோ யா நீ? அடுத்த மாசம், அடுத்த மாசம். தம்பி சொல்லுங்க. ஆஹா, 4 மணி சிவானி வேற போட்டோ அப்லோட் பண்ணிருக்கோம். அப்பா சொல்லுங்க. அது குத்துதுன்னு அம்மாட்ட சொல்லி ஹீரோட வைக்க சொல்லிட்டு. கஷ்டத்தை உள்ளே வைத்து கண்டு குடும்பத்திற்காக உழைக்கும் அனைத்து தந்தைக்கும் இது சமர்ப்பணம். நன்றி.